ஒவ்வொரு கதைக்கும் முன்னும் பின்னும் இருக்கும் கதை எதை பேசும் இந்த பகுதி மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் நூல் பேசும் கதை என்கின்ற இந்த தலைப்பிலே இன்று இந்த நூல் பற்றி நான் உங்களுடன் பேசப்போகிறேன் மாணவ மாணவியருக்கு அருமையான அரிய ஆலோசனைகள் என்பதுதான் இந்த நூல் எங்கள் மணிமேகலை பிரசுரத்திலே தற்பொழுது நாலாயிரத்தி நானூறு வகையான நூல்கள் விற்பனையாக கொண்டிருக்கின்றன இவற்றுள் பெண் எழுத்தாளர் எழுதிய புத்தகங்களும் நிறைய உள்ளன இவர்களுள் தகுந்தவர் திருமதி இறை நம்பி மல்லிகா பல்ராமன் அவர்கள் இந்த பெயர் நமது மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு பரிச்சயமாக இருக்கும் காரணம் இவர் எழுதிய ஏற்கனவே இரண்டு நூல்களை பற்றி நான் பேசியிருக்கிறேன் இல்லத்தரசி கையில் உலகம் வீடும் வீடு பேரும் என்கின்ற இரண்டு புத்தகங்களை பற்றி நான் பேசியிருக்கிறேன் அந்த வரிசையிலே இவர் எழுதியிருக்கின்ற இந்த நூல் மிகவும் சிறப்பான நூல் இதற்கு காரணம் மாணவ மாணவியரை பற்றி முழுமையாக அறிந்தவர் இந்த நூலாசிரியர் எப்படி என்றால் சுமார் முப்பது வருடங்கள் இவர் பள்ளி ஆசிரியையாக பணியாற்றியவர் தற்பொழுது அமெரிக்காவில் வசித்தாலும் கூட அமெரிக்காவிலிருந்து தொடர்ந்து நிறைய எழுதி இருக்கிறார் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது புத்தகங்கள் அச்சாகி கொண்டே இருக்கின்றன இங்கிருந்து அங்கு சென்றோம் ஒரு ஓய்வெடுத்தோம் அமைதியாக இருந்தோம் என்பதாக இல்லாமல் அங்கு போனாலும் மாணவ மாணவியர் மிக ஒழுக்கமாக இருக்க வேண்டும் கல்வி கற்பதிலே அவர்கள் ஆர்வமாக இருக்க வேண்டும் அடிப்படை அஸ்திவாரம் ஆன கல்வி நன்றாக இருந்தால்தான் அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பதை அறிந்து புரிந்து அவர்களுக்கு என்னென்ன எல்லாம் சொல்ல முடியுமோ யோசித்து 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 சிந்தித்து அவர் எழுதியிருக்கின்ற கருத்துக்கள் ஏராளம் அந்த வரிசையிலே வந்திருக்கிற நிறைய நூல்களில் குறிப்பிடத்தகுந்த நூல் இந்த மாணவ மாணவியருக்கான அரிய ஆலோசனைகள் என்கின்ற இந்த புத்தகம் எப்படி படிக்க வேண்டும் எப்படி ஒழுக்க சீலர்களாக வாழ வேண்டும் படிக்கின்ற விஷயத்தை எப்படி வாழ்வில் பின்பற்ற வேண்டும் என்பதையெல்லாம் நடைமுறையில் தருகின்ற ஒரு நல்ல ஆசிரியையாக இவர் திகழ்கிறார் ஏதோ பள்ளிக்கூடம் வந்தோம் பிள்ளைகளுக்கு ஏதோ பாடம் எடுத்தோம் சம்பளம் வாங்கினோம் வீட்டுக்கு சென்றோம் என்று மேம்போக்கான மனுஷியாக இருக்க மாட்டார் இது எப்படி எனக்கு தெரியும் என்றால் போன மார்ச் ஏழாம் தேதி சென்னை புத்தக கண்காட்சியிலே அவருடைய புத்தகம் ஒன்றை நாங்கள் வெளியிட்ட பொழுது அமெரிக்காவிலிருந்து இவர் சொல்லி மூன்று மாணவர்கள் எங்களின் நிகழ்ச்சியில் அவர் சார்பில் கலந்து கொண்டார்கள் இந்த மாணவர்கள் இந்த ஆசிரியை மல்லிகா பல்ராமன் இறைநம்பி அவர்களிடம் முப்பது வருடங்களுக்கு முன்பு படித்தவர்கள் மூன்று வருடம் படித்த மாணவர் மாணவியை நாம் கட்டுப்பாட்டிற்குள்ளோ நம்முடைய அன்பு வலைக்குள்ளோ சிக்க வைக்க முடியாத இந்த காலத்தில் எங்கள் டீச்சர் சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் மூவரும் திரு அகஸ்டஸ் திருமதி கவிதா திரு சீனு கருணாநிதி ஆகிய மூவரும் வந்து அந்த நிகழ்ச்சியில் தன் ஆசிரியரின் சார்பில் கலந்து கொண்டார்கள் ஏன் இதனை சொல்கிறேன் என்றால் ஏதோ யோசனை சொன்னோம் ஏதோ ஆலோசனை சொன்னோம் அவர் யாருக்கு காது கெட்டியதோ அது பின்பற்றப்படுகிறதோ இல்லையோ என்கின்ற ஐயம் நமது நேரலுக்கு வரக்கூடாது என்பதற்காக நான் அதனை சொல்கிறேன் இப்போவும் தினம்தோறும் கட்சவி எனப்படுகின்ற வாட்ஸ்அப்பில் இந்த மாணவ படைகளுடன் தொடர்ந்த தொடர்பிலே திருமதி இறை நம்பி இருக்கிறார்கள் என்பதிலிருந்து மாணவ சமுதாயத்தில் எப்படி ஆரம்ப காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை எப்படி ஒரு முழு அக்கறையுடன் ஈடுபாட்டுடன் ஒரு இருக்கிறார் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் இது மட்டுமல்ல நூற்றி எட்டு வகையான திருக்குறள்களை தேர்ந்தெடுத்து ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களுள் நூற்றி எட்டை தேர்ந்தெடுத்து அந்த திருக்குறள்களை எந்தெந்த திருக்குறளெல்லாம் மாணவ மாணவியருக்கு பயன்படும் என்பதை எடுத்து எப்படி ஒரு முத்துக்களை எடுத்து ஒரு முத்தாரம் கோர்ப்பதை போல இந்த நூற்றி எட்டு திருக்குறளையும் கோர்த்து இந்த நூலிலே ஒவ்வொரு விஷயமாக எளிமையாக எப்படி திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார் அதனை நாம் எந்த அளவிற்கு அதனை பின்பற்ற வேண்டும் என்று மிகவும் எளிதாக ஒரு எளிய தமிழிலே அவர் சொல்லியிருக்கின்ற விதம் இருக்கிறது மிகவும் பாராட்டிற்குரியது இதனை படிப்பவர்கள் நிச்சயமாக மிகச்சிறந்த மாணவர்களாக ஆவார்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை இந்த நூலை தமிழக அரசு தேர்ந்தெடுத்து ஆயிரம் நூல் நிலையங்களுக்கு இந்த நூலை வாங்கி வழங்கியிருக்கிறது என்பதிலிருந்து இந்த நூலின் முக்கியத்துவம் என்ன என்பதை நம்மால் மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும் அதுபோக இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நடைமுறையில் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதற்கு சிறு சிறு செய்திகளாக அவர் அதனை சொல்லியிருக்கிறார் கல்வி எந்த அளவிற்கு முக்கியம் என்பதற்கு உதாரணங்களுடன் எந்த எந்த அளவிற்கு படித்தவர்கள் வாழ்விலே வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் கல்வி கற்றவர்கள் எந்த அளவிற்கு வாழ்விலே முன்னேறி இருக்கிறார்கள் என்கின்ற உதாரணங்களையும் சொல்லி ஊக்கப்படுத்தி நாமும் அந்த அந்த போ அது போல இந்த கல்வியை நன்கு கற்று நாமும் முன்னேற வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு உத்வேகத்தை இந்த நூல் தந்திருக்கிறது நான் முதலில் சொன்னேன் அல்லவா இவருடைய மாணவி திருமதி கவிதா அவர்கள் கல்லூரி பேராசிரியையாக தற்பொழுது பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கான காரணம் இந்த நூல் அவருக்கு கொடுத்த அந்த அஸ்திவாரம் டீச்சர் டீச்சர் என்று ஒரு ஒரு தாய்க்குரிய ஒரு பாசத்தோடு இவர்கள் பழுவதை நான் பார்த்திருக்கிறேன் நிறைய நூல்களை வாங்கி இவர் எழுதிய நூல்களை மட்டும் இவர் அன்பளிப்பாக கொடுப்பதில்லை திருமதி இறை நம்பி அவர்கள் என்ன செய்கிறார்கள் தனக்கு தெரிந்த பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் நல்ல நூல்களை வாங்கி அன்பளிப்பாக கொடுக்கும் ஒரு நற்பழக்கத்தையும் வைத்திருக்கிறார் தேவகோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு வேலூரிலிருந்து அது அந்த பள்ளியை ஒரு முறை அங்கே தேவகோட்டைக்கு சென்று வந்த பிறகு அந்த பள்ளியை பற்றி அறிந்து அந்த பள்ளி இருக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவரும் படிக்க வேண்டும் என்பதற்காக நிறைய நூல்களை வாங்கி அந்த நூலகத்திற்கு கொடுத்து கொடுத்தது மட்டுமல்ல தினமும் அந்த நூல்களை படிக்க வைக்க வேண்டும் என்று அந்த தலைமை ஆசிரியருக்கும் தாளருக்கும் ஆசிரியர்களுக்கும் சொல்லி அதனை மிகவும் பின்பற்றக்கூடிய ஒரு விஷயமாக அதனை செய்து கொண்டிருக்கிறார் புத்தகங்களை கொடுத்தோம் அவர்கள் படிக்கிறார்களா இல்லையா என்பது தெரியவில்லை என்பது போல் நினைக்காமல் அதில் ஈடுபட்டு அதனுடைய தொடர் பணிகளையும் தொடர்ந்து அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் எத்தனை புத்தகங்களை மாணவர் மாணவிகள் படித்தார்கள் எந்தெந்த நூல்களையெல்லாம் அவர்கள் படிக்கிறார்கள் எந்த நூலை விரும்புகிறார்கள் என்பதெல்லாம் அறிந்து வைத்துக்கொண்டு கொண்டு வேறொரு பள்ளிக்கூட நூலகத்திற்கு என்னென்ன மாதிரி புத்தகங்களை கொடுக்கலாம் என்பதை இதிலிருந்து பெறக்கூடிய தகவல்களை அவர் செய்கிறார் எனவே மாணவ மாணவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இந்த புத்தகத்தின் விலை நூற்றி இருபது ரூபாய் தான் மிகவும் பயனுள்ள நூல் இந்த நூலை பெற மணிமேகலை பிரசுரம் சென்னை பதினேழுக்கு தொடர்பு கொண்டு இந்த நூலை வாங்குங்கள் நீங்கள் படிப்பதோடு மட்டுமல்ல நீங்கள் படித்த பள்ளி நூலகத்திற்கு இதனை வழங்குங்கள் உங்களுக்கு தெரிந்த மாணவ மாணவியருக்கும் வழங்குங்கள் என்று சொல்லி இந்த இனியை வாய்ப்பு அளித்த மக்கள் தொலைக்காட்சிக்கு நன்றி சொல்லி விடைவருகிறேன் வணக்கம்